வணக்கம் ஹெல்த் சமூகம், எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய தினம் மனிதர்களினுடைய கால்களினுடைய ஆரோக்கியத்திற்கு பாதகமாக இருக்கின்ற பித்த வெடிப்பு என்கின்ற பிரச்சனையை பற்றியும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் பார்க்க போகின்றோம். வாருங்கள், காணொலிக்குள் செல்லலாம். பித்த வெடிப்பானது பொதுவாகவே கால்களில் காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இது கால்களினுடைய அழகை குறைப்பது மட்டுமில்லாமல் மிகுந்த வலியையும் ஏற்படுத்துகிறது. எங்களுடைய உடலினுடைய நிறையானது எமது உள்ளங்கால்களினால் தான் தாங்கப்படுகிறது. ஆகவே நீண்ட நேரம் நிற்றல், நடத்தல் போன்ற செயற்பாடுகளினால் பாதங்களினுடைய சருமம் கடினமானதாகவும் தடிப்பானதாகவும் மாறிவிடுகிறது. இந்த சமயத்தில் எங்களுடைய உள்ளங்கால்களின் மீது அழுத்தம் பிரயோகிக்கப்படும் போது உள்ளங்கால் தோள்களில் உள்ள கொழுப்பு படையானது விரிவடையும். ஆனால் எல்லோருக்கும் அவ்வாறு சரியான முறையில் விரிவடைவதில்லை. இந்த கொழுப்பு படை குறைவாக விரிவடையும் சந்தர்ப்பத்தில் தான் கால்களில் வெடிப்பு உண்டாகிறது. இதனைத்தான் பித்த வெடிப்பு என்று கூறுவார்கள். நீண்ட நேரம் நிற்றல், நடத்தலை தவிர நாம் அருந்துகின்ற நீரினுடைய அளவு குறைவதாலும், நாம் வசிக்கும் வீட்டினுள் ஈரப்பதன் குறைவாக இருப்பதனாலும் கூட இந்த பிரச்சனை வர வாய்ப்பிருக்கின்றது. விசேடமான காரணமாக கொதிக்கால் மூடப்படாத செருப்புகளை நாம் அணிவதனாலும் இந்த பித்த வெடிப்புகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கின்றன. பித்த வெடிப்பிலும் இரண்டு வகையான பித்த வெடிப்புகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்று தற்காலிகமான பித்த வெடிப்பு. இந்த தற்காலிகமான பித்த வெடிப்பு காலநிலை மாற்றத்தின் காரணமாகவும் உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்படுவதன் காரணத்தினாலும் ஏற்படுகின்றது. இந்த பித்த வெடிப்பு காரணமாக வலிகளோ அல்லது இரத்த கசிவுகளோ ஏற்படுவது இல்லை. இரண்டாவது பெரிய பித்த வெடிப்புகள். இவை நீண்ட நாட்களாக வலியையும் வேதனையையும் கொடுக்கக்கூடியவையாக காணப்படுகின்றது. அத்துடன் ஆழமான பித்த வெடிப்புகள் இரத்த கசிவை ஏற்படுத்துவதோடு கிருமி தொற்றையும் ஏற்படுத்திவிடக்கூடியவையாக இருக்கின்றன. ஆகவே அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது மக்களே. பித்த வெடிப்புக்கான தீர்வுகளை இப்போது பார்த்துவிடலாம். பித்த வெடிப்பினை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது முற்றாக குணப்படுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய கால்களுக்கு மென்மைத்தன்மையை வழங்கக்கூடிய மற்றும் கால்களை முழுமையாக மூடக்கூடிய பாதணிகளை அணிய வேண்டியது அவசியமாகின்றது. அதேவேளை தினமும் நன்றாக நீர் அருந்தவும் வேண்டும். இவற்றை தவிர விசேடமான வழிமுறைகள் என்று பார்த்தால், எங்களுடைய கால்களை பத்தூரிகை கொண்டு, அதாவது பிரஷ், பத்தூரிகை கொண்டு சவர்க்கார நீரினால் நன்கு கழுவி துடைத்து படுக்கைக்கு செல்வதற்கு முன்னதாக சிறிதளவு எண்ணெய் அல்லது ஈரப்பதன் தரக்கூடிய கிரீம் வகைகளை பூசிவிட்டு படுக்கைக்கு செல்ல வேண்டும். இந்த மாதிரி நாளாந்தம் செய்து வர பித்த வெடிப்புகள் நீங்கிவிடும். நன்றி மக்களே. ஹெல்த் சமூகத்தினுடைய இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.